நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் திருச்செங்கோடு தாலுக்காவில் மோர்பிரைத்தில் நம்ம ஃபார்முங்க. சார் சரிங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வடந்திய நாட்டு மாடுகள் வந்து 21 வருஷமாக கொண்டுட்டு வந்து பண்ணிகிட்டு இருக்கிறங்க. பார்த்தீங்கன்னா குஜராத்தில் கிடைக்கக்கூடிய கிர் வகை மாடு, காங்கிரஜ் இன வகை மாடு, இந்த ரெண்டு இனங்களும் குஜராத்தில் கிடைக்குதுங்க. அதே ராஜஸ்தானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தார்பார்கர் இன மாடு கிடைக்குதுங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பஞ்சாப்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ராத்தி, சாகிவால், ரெட் சிந்தி இதெல்லாம் கிடைக்குதுங்க. இப்போ இந்த எல்லா வகை மாடு நம்மகிட்ட கிடைக்குதுங்களா? இந்த 6 வகையான மாடு நம்மகிட்ட இருக்குதுங்க. மாடுகளை வாங்கவும் விற்கவும் மாட்டு சந்தைகள் பற்றிய அனைத்து தகவலுக்கும் நம்ம ஒரு மாட்டுக்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட அவருடைய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பனா நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வந்தடையும். வணக்கங்கண்ணா. வணக்கம். இப்போ நம்ம திருச்செங்கோடு மோர்பலத்தில் ஸ்ரீகுரு ஹைடெக் டைரி ஃபார்ம்னு சொல்லிட்டு ஃபார்ம் வச்சுருக்குன்னு கேள்விப்பட்டேங்க. சரிங்க. நம்மகிட்ட வந்து வடநாட்டு சைடில் கிடைக்கக்கூடிய மாடுகளான கிர், காங்கிரேஜ், ராத்தின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வடநாட்டு மாடுகள் ஒரு இடத்துல கிடைக்கிறதா கேள்விப்பட்டோம். நம்ம ஃபார்ம் பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்கிறீங்களாண்ணா? நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் திருச்செங்கோடு தாலுக்காவில் மோர்பிரைத்தில் நம்ம ஃபார்முங்க. சார் சரிங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வடந்திய நாட்டு மாடுகள் வந்து 21 வருஷமாக கொண்டுட்டு வந்து பண்ணிகிட்ருக்குறங்க. நம்ம ஃபார்ம் 21 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. சார் சரிங்க. நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் கிடைக்கக்கூடிய கிர் வகை மாடு, காங்கிரஜ் இன வகை மாடு, இந்த ரெண்டு இனங்களும் குஜராத்தில் கிடைக்குதுங்க. அதே ராஜஸ்தானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தார்பார்கர் இன மாடு கிடைக்குதுங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பஞ்சாப்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ராத்தி, சாகிவால், ரெட் சிந்தி இதெல்லாம் கிடைக்குதுங்க. இப்போ இந்த எல்லா வகை மாடு நம்ம கிட்ட கிடைக்குங்களா? இந்த 6 வகையான மாடு நம்ம கிட்ட இருக்குதுங்க. அதாவது குஜராத்தில் கிடைக்கக்கூடிய இனம் கிர், காங்கிரஜுங்க, ராஜஸ்தானில் கிடைக்கக்கூடிய தார்பார்கர் இன மாடு, சார் சரிங்கண்ணா, பஞ்சாப்ல கிடைக்கக்கூடிய சாகிவால், ராத்தி, ரெட் சிந்தி, சார் சரிங்கண்ணா. இந்த 6 இன மாடுகள் வந்து நம்ம கிட்ட நம்ம ஃபார்ம்ல வந்து ரெகுலரா வருஷம் ஃபுல்லா நம்ம வச்சிருக்கோங்க. சரிங்கண்ணா. எப்படின்னா நம்ம ஊர்ல வந்து காங்கய நாட்டு மாடுகள் தமிழ்நாட்டில் இருக்கு, இதுல அந்த ஊருக்கு எப்படி என்னென்ன எடுத்துக்குவாங்க? எப்படி அந்த வடநாட்டு, இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, ரெண்டு கறவை இனம் உழுவை இனம் அப்படின்னு ரெண்டு இனமா பிரிக்கலாங்க. உழுவை மற்றும் கறவை இனம்னு 3வது இனம் ஒன்று பிரிக்கலாங்க. ஓஹோ. நாட்டு மாடுகள்லயே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நாட்டு மாடுகள் எல்லாம் ஒண்ணுதானுங்க. அதுல வந்துட்டு கறவை இனம், உழுவை இனம், கறவை மற்றும் உழுவை இனம். அதாவது பெண் மாடுகளை வந்து கறவைக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடியது கறவை இனங்க. கறவை மற்றும் உழுவை இனம் பெண் மாடுகளையே கறவைக்கும் பயன்படுத்தலாம், உழுவிக்கும் பயன்படுத்தலாம், அது கறவை மற்றும் உழுவை இனம். அதே மாதிரி பெண் மாடுகளில் பார்த்தீங்கன்னா வெறுமனே உழுவைக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பெண் மாடுகளும் இருக்குதுங்க. அந்த மாதிரி அது மாதிரி இருக்குங்க. அது வந்து வெறும் வந்து உழுவை இனம். சரி சரி சரி. இது மாதிரி 3 இனமாக பிரிக்கலாங்க. சரிங்கண்ணா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வச்சுக்கக்கூடிய 6 இனங்களும் கறவை இனம். அதாவது பெண் மாடுகள் வந்து முழுக்க முழுக்க கறவைக்காகவும், இதுல வரக்கூடிய காளமாடுகளை வந்து உழுவிக்கு, வண்டிக்கு, மற்ற பர்பஸ்க்காகவும் பயன்படுத்தலாம். அதுக்கு யூஸ் ஆகுங்களா? ஆமாங்க. இதை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, இந்த மாடுகள் வந்து பெண் மாடுகள் கறவைக்காக பயன்படுத்துறதுக்கு காரணம்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து நாட்டு மாடுகள்லயே கறவை திறன் அதிகமா இருக்கும். ஓ, இந்த மாடலிங்களா? ஆமாங்க. கறவை திறன் அதிகமா இருக்கும், கறவைக்கு மட்டுமே பயன்படுத்துறதுனால இதனோட வந்து ஒரு கறவை காலம் பாத்தீங்கன்னா 280 to 310 நாள் வரைக்கும் கறவை காலம் கொண்டதுங்க இது. அப்படியாப்பா. அந்த நம்ம மாசம் வரைக்கும் பேசலாம் பால். ஒரு அதாவது கண்ட்ரின்றதுல இருந்து நம்ம கணக்குங்க. கண்ட்ரின்றதுல இருந்து 280 to 310 நாள் வரைக்கும் கறக்குங்க. ஓகேண்ணா. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த உழுவை இனம், கறவை மற்றும் உழுவை இனங்கிறதுல தான் வந்து நம்ம காங்கயமெல்லாம் கறவை மற்றும் உழுவை இனங்க. ஓகே ஓகே. அது பெண் மாடுகளை பார்த்தீங்கன்னா கறவைக்கும் பயன்படுத்துவாங்க, உழுவிக்கும் பயன்படுத்துவாங்க. ஓகேண்ணா. பாலோட அளவு இந்த மாட்டை கம்பேர் பண்ணும்போது அளவு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி 270 நாள், 280 நாள்ங்கிறது 300 நாள், 310 நாள்ங்கிறது கறவை அது இருக்காதுங்க. இந்த மாடுகளோட பால் ஒரு லிட்டர் எவ்வளோ போகும்? பால் லிட்டர் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர், ஒசூர் இந்த மாதிரி பெருநகரங்களில் 120 ரூபாய் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ நாட்டு மாட்டுக்கு ஈக்குவலான நாட்டு மாட்டு பால் இல்லைங்க, இது எல்லாமே முழுக்க முழுக்க வந்து நாட்டு மாடுகள் தான். ஓஹோ, நாட்டு மாடுலே தான். நாட்டு மாடுகள் தான், இதில் எல்லாம் வேற எல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே நாட்டு மாடுகள் தான். ஒரிஜினல் நாட்டு மாடு, அதுலாம் எந்த ஒரு கிராஸ் பிரீடோ மற்ற இதெல்லாம் கிடையாது. ஓகே ஓகேண்ணா. இதில் பார்த்தீங்கன்னா இதனோட பால் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு சிலர் பாக்கெட் பண்ணி கொடுக்குறாங்க, ஒரு சிலர் கண்ணாடி பாட்டில் அடைச்சி ஃப்ரெஷ் மில்காக கொடுக்குறாங்க.
வீட்டில் டெலிவரி கொடுக்குறாங்க. ஆமாங்க, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்கவுங்க பிராண்ட் இது பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. 100 to 120 ரூபா போயிட்டு இருக்குங்க பர் லிட்டர். நல்லா ரேட்டாக இருக்குங்க. நெய் பார்த்தீங்கன்னா கிலோ 2500 ரூபா போகுதுங்க. அப்படிங்க, ஒரு கிலோ நெய்ங்களா? ஒரு கிலோ நெய் கிலோ 2500 ரூபா போகுதுங்க. அந்த அளவுக்கு சத்து நல்லா இருக்குமாங்கண்ணா? நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டு மனம் அந்த நெய்யோட வந்து தன்மை நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த டீ காஃபி இதில் இந்த பாலில் சாப்பிடும் போதே தயிர் மோர் சாப்பிடும் போதே அதுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் தெரியுதுங்க. ஓஹோ, சரி சரி, நல்லா சத்தானதுதான். ஆமாங்க, நெய் வந்து சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிடும்போது பருப்பு சாதத்துலலாம் சாப்பிடும்போது அந்த நெய்க்கும் இந்த நெய்க்கும் வித்தியாசம் நிறைய தெரியுதுங்க. நம்ம மாட்டு நெய்களுக்கும் மனமாக நல்லா இருக்குதுங்க. அதுதாங்கண்ணா. சரிண்ணா, இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற மாடுகள் பற்றி எனக்கு சில டீட்டெயில் சொல்கிறீங்களா? ஆ, சொல்கிறேங்க. ஓகே ஓகேண்ணா. இந்த மாடு பார்த்தீங்கன்னா ராத்தியின வகையை சேர்ந்த மாடுங்க. இது எப்படி நான் அப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம ராத்தி என்ன? இல்லைங்க, இந்த மாடு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று ரெட் அதிகமாக இருக்கும், இல்லைன்னா இது மாதிரி ஒயிட் அதிகமாகவும் சிவப்பு வந்து ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி சிவப்பு புள்ளிகளோடு இருக்கும். ஓஹோ, சின்ன சின்ன புள்ளிகளாக இருக்குங்க. இந்த மாதிரி? ஆமாங்க, இந்த மாடுகள் மாதிரிங்க. ஓகே ஓகே, இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஆமாங்க, இதனோட உடல் அமைப்பு, கொம்பு, தலையமைப்பு, முக அமைப்பு இதெல்லாம் இது மாதிரி தான் இருக்குங்க. இந்த மாடுகள் எல்லாத்துக்கும் கழுத்தில் வந்து தாடைகள் நல்லா லூஸாக இருக்குங்க. ஓ, கழுத்துக்களை கழுத்தில் தாடை லூஸாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா தொப்புள் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். தொப்புள் கொடி, தொப்புள் மடிக்கும் தொப்புளுக்கும் ஒரே நெட்டாக தொப்புள் நிறைய வந்து ஃப்ரீயாக தொங்குதுங்க. ஆமாங்க, ரைட் ரைட். இந்த மாதிரி தொங்குனா மாடு அமைப்பு இருந்தால் ராத்தி மாடு. ஆ, இந்த இந்த என்ன இந்த கலருங்க, இந்த நிறத்துலையும் இந்த முக அமைப்பில் இது மாதிரி இருந்ததுன்னா இது வந்து ராத்தி இன மாடுகளுங்க. இந்த மாடு அப்ராக்சிமேட்டாக ரேட் எவ்வளோ வரும்? இல்லை, விலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒரு விலை இருக்குதுங்க. இந்த மாட்டுக்கு இதுதான் விலை அப்படிங்கிறது இல்லைங்க. நம்ம கிட்ட ஒரு மாடு ரெண்டு மாடு இருந்ததுன்னா நம்ம விலையை சொல்லலாங்க. கிட்டத்தட்ட 100 கணக்கு மேலே இருக்குது. ஆமாங்க. ஓகேண்ணா, மினிமம் எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுது? நம்ம கிட்ட 75,000 ரூபாயிலிருந்து நம்ம மாடு கொடுக்குறோங்க. ஆரம்ப விலை 75,000 ரூபாயிலிருந்து கொடுக்குறோங்க. 75 எது வரைக்குமே இருக்குங்கண்ணா? மாட்டை பொறுத்து விலைங்க. 75, 80, 90, 1, 1.10 மாடுகளை பொறுத்துங்க. 1.5 லட்சம் சாய்வால் சாய்வால் ராத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 75, 80, 85 அந்த ரேஞ்சுக்கு மாடு கொடுத்துருக்குறங்க. இந்த மாடு இதெல்லாம்? ஆமாங்க. ஓகே ஓகேண்ணா, இதெல்லாம் இந்த இனங்கள் தானுங்களா? ஆ, இதெல்லாம் அந்த இனங்கள் தானுங்க. இதெல்லாம் ராத்தி தானுங்க. ஓகேங்கண்ணா. ஏன்னா இதெல்லாம் இனப்பெருக்கத்துக்கு எப்படிங்கன்னா நம்ம ஊர் சைடு ஊசி போடுறாங்க. நம்ம ஊரில் மாவும் இதை வந்து கருவூட்டல் பண்ணிக்கலாங்க. இல்லை, காலைதான் வேணும்னா காலையிலையும் என்ன சேர்க்க பண்ணிக்கலாங்க. பண்ணிக்கலாங்க. காலைகள் வந்து ஒரு மினிமம் 10 மாடு 20 மாடு வச்சிருக்கிறவங்கலாம், பண்ணையாளர்கள்லாம் 100 மாடு வச்சிருக்கிறவங்க வரைக்கும் எல்லாம் காலைகள்லாம் வச்சிருக்காங்க. தனியாக ஒரு காலை வாங்கிக்கிறாங்க? வாங்கிக்கிறாங்க. ஓகே ஓகே. அவங்க காலை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்க மாட்டுக்கு அதான் ஈஸியாக வேலையாயிடுது. ஓஹோ, டக்குன்னு செனை பிடிச்சிருது அப்படிங்கிறதுனால வந்து அவங்க அந்த மாடுகளுக்கு தேவையான காலைகளையும் பண்ணையிலேயே வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ நம்பூர் சைடு மாடுகள் சுழியெல்லாம் பார்க்குறாங்க. இந்த மாட்டுகளை இல்லைங்க, மாடுகளில் சுழி பார்க்கறதுல எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. ஓ, நம்பிக்கை இல்லைங்க? நம்பிக்கை இல்லைங்க. ஏன்னாங்க மாடுகள் வந்து அந்த இனத்தை சேர்ந்ததா மாடு, அந்த மாட்டுல வந்துட்டு பால் கிடைக்குமா அப்படிங்கறத நம்ம பாக்கணும். ஒளிய மாட்டுல சுழிய வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண போறது இல்லைங்க. எனக்கு சுழி பார்த்து மாடு வாங்க கூடாதுங்கிறீங்க? இல்லைங்க, என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து சுழியில வந்து ஒரு உடன்பாடு கிடையாதுங்க. ஓகேங்கண்ணா. இப்ப இந்த ராத்தியன மாடல் பால் அப்ராக்சிமேட் எவ்வளவு வருங்க? எங்கள் ராத்தின மாடுகள் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துங்க நார்மலான மெயின்டெனன்ஸ் மினிமம் வந்து ஒரு 10 லிட்டர் கிடைக்குதுங்க. மேக்ஸிமம் 15 லிட்டர் வரைக்கும் ஈஸியாக கிடைக்குது. ரெண்டு நேரம் சேர்ந்தாங்கண்ணா? ரெண்டு நேரம் சேர்ந்துங்க. ஒரு நாளைக்கு காலை மாலை ரெண்டு வேலையும் சேர்த்துங்க. ஒரு 10 லிருந்து 15 லிட்டர் வரைக்கும் கிடைக்குதுங்க. அந்த நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய மாடுகளை பொறுத்து, அந்த மாடுகளுக்கு நம்ம கொடுத்து பராமரித்து கொண்டுட்டு வந்து அந்த தீவன பராமரிப்பு முறைகளை பொறுத்து பால் சொசைட்டிக்கு கொடுத்தா டெஸ்ட் நல்லா வருங்க. பட் நம்ம பால் சொசைட்டிக்கு இந்த மாட்டை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லைங்க. பால் சொசைட்டியில் பால் ஊற்றுறதுக்கு இந்த மாடை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா அந்தளவுக்கு போக தேவையில்லைங்க. உங்களால் பால் விற்க முடியும்னா இதை பாலை விற்றுக்கலாங்க. லிட்டர் 100 to 120 ரூபா போகுதுங்க. பாலை விற்க முடியல அப்படின்னாங்க 20 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் நெய் வருதுங்க. ஓஹோ, அதை நெய்யை கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம பாலை காய வச்சு பொறைய போட்டு தயிர் எடுத்து இது பண்ணி மோரை தனியாக வெண்ணெய் தனியாக பிரித்து நெய்யை மாற்றும் போதுங்க நெய் வந்து பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் 1 கிலோ நெய் வரும்போதுங்க 2500 ரூபா சொல்கிறீங்க? 2500 ரூபாய்க்கு போகுதுங்க. அப்படியா? அந்த மோரை தனியாக நம்ம எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ மோரை கம்மியான ரேட்டுக்கு கூட கொடுத்துக்கலாங்க. ஆமாங்க, அதில் நல்ல பெனிஃபிட் இருக்குதுங்க. அதாவதுங்க இதை வந்து நீங்கள் பாலாக கொடுத்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட்டுங்க. பாலை வந்து தயிராக்கி தயிராகவும் கொடுக்கலாங்க. தயிராக கொடுத்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பெனிஃபிட்டுங்க. தயிரை வந்து அடுத்தது வந்து மோரா கன்வெர்ட் பண்ணி மோரை தனியாகவும் வெண்ணெயை தனியாக கிரீம் தனியாக கொடுத்தா கிரீம் ஒரு ரேட்டுக்கு போகுதுங்க. ஓகே ஓகேங்கண்ணா. இல்லை கிரீமா இல்லை அதை வந்து நெய்யாக உருக்கி நம்ம மறுபடியும் நெய்யாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாலும் அது ஒரு இது போகுதுங்க. இதில் பொறுத்த வரைக்கும் வந்து எந்த பொருளுமே வேஸ்ட் கிடையாதுங்க. நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொருளும் இதிலிருந்து வேஸ்ட் கிடையாதுங்க. மாட்டோட சாணியை கூட பார்த்தீங்கன்னாங்க சாணத்தை வரட்டியை மாற்றி கொடுக்கலாங்க, உற்பத்தி பண்ணலாங்க. அதான் இந்த மாதிரி இது மதிப்பு கூட்டு பொருட்கள் நிறைய பண்ணலாங்க இந்த மாடுகளை வச்சு. நமக்கு மெயினாக என்னன்னு கேட்டீங்கன்னாங்க இதை பராமரிக்கணும், இதை கிட்ட இருந்து பார்க்கணும், இதுக்கு ஆர்வம் இருக்கணுங்க. மாட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் இருந்ததுனா தான் மாடு வச்சு பண்ண முடியுங்க. ஏன்னா உயிருள்ள ஒரு மாடுகளை வந்து வச்சு நம்ம பண்ணும்போது ஆர்வம் இருக்கணுங்க. மெஷினரிஸ் மாதிரி 10 நாள் விட்டுட்டு போனால் 10 நாளுக்கு அப்புறம் வந்தோம்னா நம்ம லீவ் விட்டுக்கலாம். சம்மர் சீசனாக லீவ் விடலாம். இல்லை ஆட்ல இல்லையா
லேபர் வந்து லீவு அதனால லீவ் விடலாம் அப்படின்ட்டு விட முடியாதுங்க. இப்போ இதில் ஆட்கள் வச்சு மெயின் பண்ணுறீங்களா? ஆட்கள் நம்மகிட்ட இருக்கிறாங்க. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆட்கள் வேலை செய்கிறாங்க. எல்லா வடநாட்டு அவங்க வடமாநிலங்கள்லேருந்து வர்றவங்க இருந்துக்கிறாங்க. வருஷம் ஒரு வருஷம் வேலை செய்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வேற ஆளுங்க ரொட்டீனில் வந்துடுறாங்க. இல்லைன்னா இவங்களே வேற ஆளுங்களை மாற்றிக்கிறாங்க. ரெண்டு ஆளுங்க போவாங்க, ரெண்டு ஆளுங்க வருவாங்க, அந்த மாதிரி மாற்றி ரொட்டீனில் வந்துக்கிறாங்க போய்க்கிறாங்க. அதே வந்து நம்ம உள்ளூரில் இருக்கிறவங்க ஒரு நல்லது கெட்டதுன்னா டக்குன்னு உடனே லீவ் வேணுன்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் விசேஷம் அந்த மாதிரி எந்த ஒரு இதுனாலும் லீவ் நிறைய கேட்குறாங்க. டெய்லி பராமரிப்பு முக்கியம். டெய்லி பராமரிப்புக்கு ஆள் தேவைங்கிறதுனால நம்ம வந்து வட மாநிலங்கள்லேருந்து ஆளுங்களையும் கொண்டு வந்து வச்சிருக்கோங்க. சரி, அடுத்த ரக மாடு காட்டுறீங்களா? நான் காட்டுறேங்க. இந்த மாடு வந்து சாகிவாளுங்க. சாகிவாள். ஆமாங்க. இந்த மாட்டோட உடலமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ரெட் கலரில். ஓகேங்கண்ணா. இந்த தலை, இந்த முகமைப்பு, இந்த காது, பெரிய காது, இதுக்கும் பார்த்தீங்கன்னா தாட லூஸாக தான் இருக்கும். தொப்புள் வந்து இந்த மாதிரி நல்லா இறக்கமாக தான் இருக்குங்க. இறக்கமாக இருக்கும். காது கொஞ்சம் அகலமாக இருக்குது. ஆமாங்க, காது நல்லா அகலமாக இதாக இருக்குங்க. இந்த மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பஞ்சாப் மாநிலங்களில் கிடைக்குதுங்க. இது பஞ்சாப்லேருந்து வாங்கிட்டு பஞ்சாப்லேருந்து வாங்கிட்டு வரங்க. நடி நீங்கள் ஏற்று நேரடி ஏற்று. ஆமாங்க, நம்ம வந்துட்டுங்க வருஷம் ஃபுல்லாக பர்ச்சேஸுக்கு வட மாநிலங்களுக்கு, குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப் மூணு மாநிலத்துலேயும் நேரடியாக போய் தான் பர்ச்சேஸ் பண்ணுறேங்க. ஓகே ஓகேங்கண்ணா, பரவாயில்லைங்க. அங்கேருந்து நாமக்கல் கொண்டு வந்துருக்கிறீங்கன்னா பெரிய விஷயம் தானே. இல்லைங்க, நாம இன்னைக்கு நேரத்தில் இல்லைங்க, 21 வருஷமாக கொண்டு வந்து வித்துட்டு இருக்கிறேங்க. மக்களோட தேவை வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மாடுகளை கொண்டு வரங்க. அப்பப்போ வர வர போயிட்டு இருக்கேங்கண்ணா. வர வர கொடுத்துட்டு தான் இருக்கிறேங்க. நாங்களும் ரெகுலராக, எங்களுக்கும் பண்ணையில் மாடுகள் இல்லாமல் இருக்கிறதுக்கும் எங்களுக்கும் பிடிக்காதுங்க. அதனால ரெகுலராக ஒரு 100 மாட்டுக்கு மேலே பரவாயில்லை ரெகுலராக வச்சு பராமரிச்சுட்டு இருக்கிறேங்க. இது வந்து சாகிவால் மாடுங்க. ஆ, இது சாகிவால் மாடுங்க. இதெல்லாம் பால் எவ்வளோங்கண்ணா வரும் இதுக்கெல்லாம்? இது ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 10 லிட்டர் அப்படிங்கிறது ஈஸியாக கிடைக்குங்க. இந்த நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா இனங்களுமே மினிமம் ஒரு 10 லிட்டர், 10 லிருந்து 15 லிட்டர் வரைக்கும் கிடைக்கக்கூடிய இனங்கள் தான் நம்ம வச்சிருக்கிறோங்க. அதுக்கு உண்டான கெப்பாசிட்டியான மாடுகள் தான் நம்ம கொண்டுட்டு வந்து வச்சு பராமரிச்சுட்டு இருக்கிறோம். ஓகேங்கண்ணா. அடுத்து அந்த வெள்ளை ரக மாடுகள் கொஞ்சம் காட்டுறீங்களா? ஆ, வெள்ளை பார்க்கலாம். இந்த மாடுகள் பார்த்தீங்கன்னா காங்கிரஜ் இன மாடுகள்ங்க. காங்கிரஜ். ஆமாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இது வந்து காங்கிரஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சின்ன முகாமைப்பு. ஓஹோ, சின்ன முகாமைப்பு. ஓஹோ, ஒரு நல்ல உயரமான ஒரு கொம்பு, ஒரு நல்ல தோற்றத்துல. ஆமா, இது ஒரு அந்த மான்ல கொம்பு இருக்கு மாதிரி. ஆமாங்க, மான்ல கொம்பு இருக்கிற மாதிரி ஒரு நல்ல கொம்பு, சின்ன முகாமைப்புங்க. இந்த மாடுகள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கொம்பு மேலே பெருசாக அகன்று மேலே உயரமாக இருக்கும். முகமைப்பு சின்னதாக இருக்கும். முகம் வந்து சின்னதாக இருக்குங்க. ஓகே ஓகே. காதுகள் வந்து நல்லா அகலமாக, அகலமான காதுகளாக, நல்ல தடிப்பான காதுகளாக இருக்கும். அதான் காது மெலிசாக இருக்காது, நல்ல தடிமனான காதுகளாக இருக்கும். பார்த்த ஒரு டைப் நாட்டு மாடுகள் மாதிரி இருக்கு. நம்ம ஊர் காங்கேய மாடுகள் மாதிரியே இருக்குங்க. நாட்டு மாடுகள். ஆனால் இது வந்து காங்கிரஜ் மாடுகள்ங்க. காங்கிரஜ் வந்து குஜராத்தில் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி வளைகுடா ஏரியாவில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு இன மாடுகள்ங்க. ரொம்ப காலம் ஒரு பழமையான மாடுங்க. மாடுகள் எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப காலம் பழமையான மாடு அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஜ் தானுங்க. அதுதான். காங்கிரஜ் மாடுகள் வந்து ஒரு நாளைக்கு மினிமம் வந்து ஒரு 10 லிட்டர் அப்படிங்கிறது, நல்ல தரமான மாடு 10 லிட்டர் 12 லிட்டருங்கிறது பால் கிடைக்குதுங்க. இந்த மாட்டு பால் அவரேஜாக 100 ரூபாய்க்கு மேலே போகுங்க. ஆமாங்க, இதுவும் அந்த அதே ரேட்டு தானுங்க. இதில் வந்துட்டு அந்த விலை வந்து நாட்டு மாடுகளோட பால்கள் வந்து வித்தியாசங்கிறது கிடையாதுங்க. எல்லாம் ஒரே விலை தானுங்க. அதே மாதிரி இந்த மாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கால பழமையான மாடு. மாடுகள் எல்லா இனத்துலேயும் வந்து ரொம்ப பழமையான மாடு காங்கிரஜ் இன மாடுகளை வந்து பற்றி நம்ம பார்த்துருக்கலாம். நீங்களும் படிச்சிருக்கலாம், எதுலையாவது கூட படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து சிந்து சமவெளி நாகரிக கால மக்கள் வளர்த்தக்கூடிய மாடு. இதுதான் ஆரம்ப காலத்துலைங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே, 2000 வருஷத்துக்கு முன்னாடி மாடுங்க. நமக்கு தெரிஞ்சு ஒரு நான் ஒரு இதில் படித்தேங்க, ஒரு 7000 வருஷம் பழமையான இனம் அப்படியும். அப்போ காங்கிரஜ் காங்கிரஜ் மாடு 7000 வருஷம் பழமையான இனம் அப்படிங்கிறதும் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேங்க. சிந்து நாகவழி சமரம், அந்த சிந்து சமவெளி நாகரிக கால மக்கள் வந்து அவங்களோட தேவைக்கு பயன்படுத்திய மாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஜ் மாடு. ஆமாங்க. ஓகே ஓகேங்கண்ணா. மிக பழமை வாய்ந்த மாடு. பழமை வாய்ந்த மாடுங்க. இதெல்லாம் அப்ரேஷன் ரேட் எவ்வளோங்கண்ணா சம்திங்? இந்த மாடு நம்ம கிட்ட 75 ரூபாயிலிருந்து இருக்குதுங்க. தரமான மாடு 75 ரூபாயிலிருந்தே ஸ்டார்டிங். சைஸை பொறுத்து பண்ணுவீங்களா? மாடுகளோட சைஸை பொறுத்து, மாடுகளோட கறவைத்திறன், அதனோட வயசு, அதனோட இதை பொறுத்து தானுங்க. ஏன்னா நம்ம நம்பரிய மாடுகள் அந்த பல்லு பார்க்குறாங்க. இதுக்கு அப்படி பல்லு பார்ப்பீங்களா? ஏங்க, அதாவதுங்க பல்லு பார்க்குறதுங்கிறது நாட்டு மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா முதயத்தில் வந்து ஒரு 4 பல்லில் முதயத்து கண்ணு போடலாங்க. ஓகேங்கண்ணா. அல்லது 6 பல்லில் கண்ணு போடலாங்க. 2வது ஈத்துங்கும் போது பல்லு சேர்ந்துருங்க எந்த மாடுகளாக இருந்தாலும். ஏன்னா இதனோட கண்ணுக்குட்டி இப்போ ஒரு பொட்டை கண்ணுக்குட்டி பிறக்குதுன்னா பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 வயசில் தான் அது பருவத்துக்கே வரும். ஓகேங்கண்ணா. 2 வயசுக்கு அப்புறம் அது செனப்பிடிச்சு ஒரு 2 வருஷம் 10 மாதம் அல்லது 3 வயசில் அது கண்ணு போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 பல்லோ அல்லது 6 பல்லோ இருக்கும். ஓகே ஓகேங்கண்ணா. அதுக்கப்புறம் வந்து அடுத்த செனையை பிடிச்சது அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு 2வது கண்ணு போடும்போது அதனோட பல் வந்து சேர்ந்துடும்.
ஓகே ஓகே. அதனால பல்ல வச்சு வயச கணிக்கலாம்ங்கறதெல்லாம் இது இல்லைங்க. ஓகேங்க. அப்ரேஷன் மாடுகளை பார்த்தாவே தெரியும். இரண்டாவது நாட்டு மாடுகள் பொறுத்த வரைக்கும் ஒண்ணும் பெருசா வந்து மாடு டிஃபெக்ட் ஆகறது இல்லைங்க. ஓகே ஓகேண்ணா. நல்லா மெயின்டெய்ன் பண்ணாங்கன்னா ஒரு 12 ஈத்து அப்படிங்கறது ஈஸியா கறக்குதுங்க. 15 ஈத்து கறக்குறதும் கறந்திருக்காங்க. நாட்டு மாட்டோட ஆயுள் காலம் 20 வருஷம்ங்க. அடே சாமி அததானா. அதுல வந்து பாத்தீங்கன்னா 12 ஈத்து அப்படிங்கறது நம்ம ஈஸியா கறக்கலாம். புரியுது புரியுது. 12 ஈத்து நார்மலா வச்சிருக்கோம். ஆரோக்கியமா வச்சிருந்தா 12 ஈத்துங்கறது சாதாரணமா வச்சிருக்கலாம். இப்போ இது வச்சு பல லட்சம் சம்பாதிச்சலாம். மாடுகளை வச்சு நிறைய பண்ணலாம்ங்க. எந்த விதத்திலையும் எதுவுமே வேஸ்ட் இல்லைங்க. யூரியனை வச்சு பஞ்சகாவியம் பண்றாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து எல்லாமே வந்து மதிப்பு கூட்டு விற்கும் போதுங்க எல்லா பொருளுமே நல்லா வந்து பயனுள்ள பொருளாக தான் இருக்குங்க. இதெல்லாம் என்ன ரகங்க? அந்த செம்மிகலர் மாடுகளும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிர்ரின மாடுகள்ங்க. ஓகே ஓகேண்ணா. இந்த கிர்ரின மாடுகள் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறங்கள்ல இருக்கும். ஓகேங்கண்ணா. இல்ல அப்படின்னா சிவப்பும் வெள்ளையும் கலந்து இருக்கும். இதுல கிர்ரின மாடுகள். ஆமாங்க, இது எல்லாமே கிர்ரின மாடுகள். இது இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா இது மாதிரி வந்து கிர்ரில முழு கருப்பு. நம்ம காங்கை மாடுகள்ல காராம்பசு சொல்ற மாதிரி முழு கருப்பு கிர்ரில ஒரு காராம்பசு மாடுங்க. இது கிடைக்கிறது ரொம்ப ரேருங்களா? ரொம்ப ரேருங்க. இப்ப அது ஒரு மாடு கிடைக்கும். ஆனா ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்குமா இருக்கு? இல்லைங்க, இதுக்கு அங்கேயே விலை நம்ம அதிகமா கொடுத்துதான் வாங்குறேங்க. மாட்டோட தீவன விலைகள் வந்து அதிகமாயிடுச்சுங்க. வட மாநிலங்கள்ல மாடு வாங்கக்கூடியவர்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சுங்க. எல்லாருக்கும் மத்தியிலுமே அவேர்னஸ், நாட்டு மாட்டோட பால் தான் சாப்பிடணும், நாட்டு மாட்டோட தயிர் மோர் தான் சாப்பிடணும், நாட்டு மாட்டோட நெய் தான் பயன்படுத்தணும், இதுதான் ஹெல்த்தி அப்படிங்கறத வந்து எல்லாருமே எல்லா பக்கமும் இது பண்ணும் போது எல்லாருமே கிர் மாடு வேணும்னு சொல்லி குஜராத் நோக்கி போகும் போதுங்க. ஓஹோ, ஆமா. ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கக்கூடிய மாடுகள் எல்லா மாநிலங்கள்ல இருந்து போறவங்களுக்கும் மாடு ரொம்ப டிமாண்ட் அதிகமா தான் இருக்குதுங்க. அது மாதிரி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் கிர் ரகங்கண்ணா? இது எல்லாமே கிர் ரகங்க. நீங்க என்ன, நம்ம கிட்ட கிர் ரக மாடுகள் நிறைய இருக்குங்க, பாக்கலாங்க. இந்த மாடு பால் பேஜ்ல பொறுப்பி நிக்க மாட்டிருங்க? இது இருக்காதுங்க. இதுல ஒரு 10 நாள் நம்ம பழக்கத்துக்கு வந்துருங்களா? இல்லைங்க, 10 நாளே தேவையில்லைங்க. வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்லயே பழகிடுங்க. ஓகே ஓகேங்கண்ணா. அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், ஓகே ஓகேங்கண்ணா, எப்படி அந்த மாடுகள்கிட்ட வந்து நம்ம இது பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்தா இருக்குதுங்க. இது நல்லா மாடு காம்புகள் நல்லா பெருசா இருக்கு இல்லைங்க? மாடு வந்து இப்ப இந்த மாடு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பார்க்கக்கூடிய மாடு வந்து கிர்ரின மாட்டுல இப்ப வந்து நமக்கு கண்ணு போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இன்னொரு ஒரு வாரங்கள்ல கண்ணு போடுறதுக்கு வாய்ப்பு அதிகங்க. காம்பு சவுந்திருக்குங்க. ஆமாங்க, மடி காம்பு அமைப்பு. எல்லா மாடுகளுமே நல்ல கறவை திறன் கொண்ட மாடுகள் தாங்க. ஓகே ஓகே. இந்த மாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது கத்தியவாரில் உள்ள கிர் அப்படிம்பாங்க. ஓஹோ, அப்படின்னா அந்த ஏரியாவில் வந்து காட்டியவாடி ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாங்க. எங்க பஞ்சாப் சைடுல குஜராத்ல ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் வந்து காட்டியவாடி ஏரியான்னு சொல்லுவாங்க. ஓகேங்கண்ணா. அந்த ஏரியாவில் தான் இந்த என்னோட பிறப்பிடங்க. ஓகே ஓகேங்கண்ணா. அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிர்காடுகள், அந்த ஏரியாவுக்கு கூடிய வந்து கிர்காடுகள் அப்படிம்பாங்க. ஓகே ஓகேண்ணா. அங்கே பிறந்த இனம் தான் இதுங்க. ஓகேங்கண்ணா. இது வந்து இன்னொரு 10 நாள் கண்ணு போட்டுக்குங்க. இன்னும் ஒரு வாரத்துல இருந்து 10 நாளுக்குள்ள கண்ணு என்றுங்க. போட்டா இது ஒரு 10-15 லிட்டர் பக்கமா? 15 லிட்டர் ஒரு நாளைக்கு சாதாரணமா கிடைக்குங்க. ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலைக்கு காலையில ஒரு 8, சாயந்தரம் ஒரு 7ங்கிற அளவுல ஒரு 15 லிட்டர்ங்கிறது ஈஸியா கிடைக்கும் இந்த மாட்டுல. மாடு என்னென்ன சாப்பிடும்? தீவனம் நம்ம வந்து சோளத்தட்டு கொடுக்கலாங்க, வைக்கோல் கொடுக்கலாம். நீங்க சூப்பர் நேப்பியர் புல்லு, உங்ககிட்ட என்ன மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவன பொருட்கள் என்ன இருக்கு, இலைகளைகள் என்ன இருக்கோ எல்லாமே கொடுக்கலாம். எல்லாம் சோளத்தட்டு தீவன புல்லு எல்லாமே சாப்பிடுங்க. அதே மாதிரிங்க இந்த மாடுகளுக்கு வந்துட்டு இதுதான் வந்து தீவனமாக கொடுக்கணும் அப்படின்லாம் ஃபிக்ஸ்டாக எதுவும் கிடையாதுங்க. ஓகேங்கண்ணா. நீங்கள் அங்கெல்லாம் வந்து நம்ம கோதுமை தாள் கொடுக்குறாங்க, அது கொடுத்தாலும் சாப்பிடுங்க. அதே மாதிரி தீவனத்தில் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கடலை புண்ணாக்கு அதிகமாக கிடைக்கும். ஆமாங்கண்ணா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி கோட்டை புண்ணாக்கு அதிகமாக கிடைக்குங்க. அங்கே பருத்தி விளையக்கூடிய மாநிலங்கிறதுனால பருத்தி கோட்டை புண்ணாக்கு அதிகமாக கிடைக்கும். அங்கே பருத்தி கோட்டை புண்ணாக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் மாவு, கோதுமை தவிடு, இதை மூணையும் மிக்ஸ் பண்ணி தான் அங்கே இருக்கிறவங்க கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் அது கிடச்சிதுன்னா அதை வாங்கி கொடுக்கறதுக்கு நம்மளால் முடியும்னா வாங்கி கொடுக்கலாங்க. இல்லைன்னா நம்ம கருக்கா தவிடு, நிலம் தவிடே கொடுக்கலாங்க. இந்த மாதிரி? ஆமாங்க. ஓகே. அதே மாதிரி கடலை புண்ணாக்கு கொடுத்துக்கலாம். நம்ம அடிசனலாம் என்ன சொல்கிறோன்னா கம்பு, மக்காச்சோளம், பழதானியம் மாட்டுக்கு. ஆமாங்க. இதை மூணையும் வாங்கி சரி அளவில் மிக்ஸ் பண்ணி அரைச்சி அந்த மாவு கொடுக்கலாம். ரெண்டு வேலைங்க தவிடு புண்ணாக்கு கூட இதை ஆட் பண்ணி கொடுத்தோம்னா கறவை நல்லா இருக்குங்க, மாடு ஆரோக்கியமா இருக்கும். அடுத்தது ஹீட்டுக்கு வரும்போதும் கரெக்டா ஹீட்டுக்கு வந்து சரியா டைமுக்கு வந்து பெர்ஃபெக்டா சனையாயிடுங்க. நம்ம தமிழ்நாட்டுல எந்த பக்கம் இருந்து விரும்பி வாங்கிட்டு போறாங்க? இந்த நம்ம சுற்றுவழியில நீங்க நம்மளது பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க. நம்ம பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, இந்த 6 மாநிலங்கள்ல இருந்தும் நமக்கு கஸ்டமர்ஸ் வந்து போறாங்க, வாங்கிட்டு போறாங்க. ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க? ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. ஏங்க, ஆரம்பத்துல இருந்து நாங்க பண்ணிட்டு இருக்கிறோங்க. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த 6 மாநிலங்கள்லயும் பாத்தீங்கன்னாங்க
ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர், பண்ணையாளர்களே ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. பண்ணையாளர்களுக்கே நம்மளால ஒரு சில நேரங்களில் மாடு கொடுக்க முடியலைங்க. ஏன்னா மாடுகள் அங்கேயும் டிமாண்ட் அதிகமாயிட்டதுனால பண்ணையாளர்களுக்கே ஒரு சில நேரங்களில் மாடு கொடுக்க முடியாத சூழ்நிலை தான் போயிட்டு இருக்குதுங்க. அதனால மாடுகள் தேவைப்பட உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். எப்படினாலும் கான்டாக்ட் பண்ணலாங்க, எப்படினாலும் மாடு எடுத்துக்கலாங்க, தெளிவான மாடு எடுத்துக்கலாம். ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் கூப்பிட்டா போதும். அந்த நம்பருக்கு கால் பண்ணாங்கன்னா உங்களுக்கு தேவையான மாடுகள் வந்து நேரம் கிடைக்குங்க. ஓகேங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆறு மாநிலங்களுக்கும் வந்துங்க, ஒரு மாட்டில் இருந்து பத்து பாண்டு மாடு எடுத்தாங்கனாலும் எவ்வளோ மாடு எடுத்தாங்கனாலும் அதுக்குண்டான வாகன வசதிகள் டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் பண்ணித்தரங்க. ஆமாம், இல்லைங்க எவ்வளோ மாடுகள் எடுத்தாங்கனாலும் சரி, ரெண்டு மாடு மூணு மாடு எதிர்த்தாலும் எது எடுத்தாலும் சரிங்க. ஓகேங்க. அந்த டிரான்ஸ்போர்ட் வசதிக்கு உண்டானது என்ன தூரமோ அந்த தூரத்துக்கு உண்டான வாடகை மட்டும் சார்ஜ் பண்ணுறோம். பட் சேஃப்டியான வெஹிக்கிள், மாடு ஏற்றி போகிறதுக்கு உண்டான சேஃப்டியான வெஹிக்கிள், ஓகேங்க, கீழே பிளாட்ஃபார்மு சைடில் வந்துட்டு இது எல்லாமே பாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஃபாக வந்து கொண்டு போய் அவங்க வீட்டுக்கே டெலிவரி கொடுக்கறதுக்கு உண்டான வந்து சேஃபான ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குங்க. அது என்ன தூரமோ நிறைய பேர் கேட்டுருவாங்க, உடனே எங்க ஃபோன் பண்ணி நீங்க டிரான்ஸ்போர்ட் சேர்த்து தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்காக தான் விளக்கமா சொல்றேன், டிரான்ஸ்போர்ட் வந்து என்ன தூரமோ அதுக்கு உண்டான வாடகை வரணுங்க, தனியாக வாடகை வந்துடும். இருந்தாலும் சேஃபாக கொண்டு போய் கொடுக்கணும். அந்த மாடு ஏற்றக்கூடிய பாடி லெவல் ஹைட்டு, அந்த பொறுமையாக போகக்கூடியது, இது எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக சேஃபாக பண்ணித்தரோம். வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா வேக கட்டுப்பாட்டு கருவி வச்சு நம்ம வந்து வண்டி போகிறதையும் வந்து ஜிபிஎஸ் வச்சு ஃபாலோ பண்ணுறோம், எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்க, மாடு தெளிவாக சேஃபாக போகுதா, அதுவும் வாட்ச் பண்ணுறோம். அந்த அளவுக்கு வாட்ச் பண்ணி தான் நம்ம வந்து டெலிவரி பண்ணுறாங்க. ஓகேங்கண்ணா. இப்போ எப்படி நான் மாடு வாங்குற மாதிரி நேரத்தை வரணுமா, எப்படி மாடு அதாவதுங்க இது பொறுத்த வரைக்கும் லைஃப் ஸ்டாக்குங்க வந்து எங்ககிட்ட புதுசாக வரவங்க எல்லாம் நேரில் வந்து வாங்குவாங்க. ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிறவங்க இல்லை இந்த எனக்கு மாடு வேணும் ஃபோட்டோ அனுப்புங்க நான் செலக்ட் பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணிக்குவாங்க, செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் மாடு கொடுக்குறேங்க. ஓ, அந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குதுங்க. விருப்பம் நிறைய வாங்கிக்கலாம், வாங்கிக்கலாங்க. மாடு நேரடியாக வந்து பார்த்து தான் வாங்கணும்னாலும் ஒரு கால் பண்ணிட்டு நாங்கள் இப்போ வரங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா நேரில் பார்த்துட்டு எந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டை பார்த்து வாங்கிக்கலாங்க. இப்போ எப்படிங்க மோர்பாளையம்னா நம்ம நாமக்கல் டு திருச்செங்கோடு, திருச்செங்கோடு டு சேலம் போகிற வழியில்? அது ஆமாங்க, திருச்செங்கோட்டிலேருந்து இந்த சைடு இருந்து வந்தாங்கன்னா திருச்செங்கோட்டிலேருந்து சேலம் போகிற வழியில் மோர்பாளையங்க. ஓகேங்கண்ணா. மற்றபடி சென்னை, கிருஷ்ணகிரி அந்த பக்கம் வெள்ளூர் இந்த சைடு இருந்து வந்தாங்க அப்படின்னாங்க, அவங்க வந்து கடலூர் விழுப்புரம் இந்த சைடு இருந்து வந்தாங்க அப்படின்னா அவங்க சேலம், சேலத்திலிருந்து திருச்செங்கோடு வர வழியில் மோர்பாளையங்க. ஓகேங்கண்ணா. சேலம் டு திருச்செங்கோடு? ஆமாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 35 கிலோமீட்டர் தான் வருதுங்க நம்ம ஃபார்முக்கு. ஓகேங்கண்ணா. ஜஸ்ட் கால் திருச்செங்கோட்டிலேருந்து 10 கிலோமீட்டர் வருதுங்க நம்ம ஃபார்ம். ஐடியா சொல்லிடுவீங்க? நான் கண்டிப்பாங்க. ஓகேங்கண்ணா. தேவைப்படுறவங்க எப்போ வேணாலும் வரலாங்க, எப்போ வேணாலும் அணுகலாம், மாட்டை பற்றி சந்தேகம் கேட்கலாம், வாங்கிக்கலாங்க. ஓகேங்கண்ணா. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. ஆ, நன்றிங்க. ஓகேங்கண்ணா.